மத்திய அரசின் பொலிவுறு நகர திட்டத்தின் அடிப்படையில் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தர உள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மற்றும் மாநில அரசினுடைய நிதியை சேர்த்து 1828 கோடி ஒதுக்கி முதற்கட்டமாக 200 கோடியை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்காக பயன்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி, சாலை வசதி, குடிநீர் வசதி, அண்ணா திடலில் வணிக வளாகம், கழிப்பறை வசதி, சாலையோர மின் விளக்குகள் பராமரிப்பு பணிகளை துவங்க உள்ளதாகவும் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மேலும் இதுகுறித்து முதலமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், மத்திய அரசானது மாநில அரசுடைய நிதியை சேர்த்து 1828 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கியிருக்கிறார்கள். முதல் கட்டமாக 200 கோடி ரூபாய் அதற்காக செலவு செய்கிறோம். கட்டிடங்கள் கட்டுவது, வாய்க்கால்களை சரி செய்வது, மின்சார விளக்குகளை சரி செய்வது, அதே போல் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை, கழிப்பறை வசதி, சாலை வசதி, குடிதண்ணீர் வசதி இவைகளை சரி செய்வது, அதே போல் நம்முடைய அண்ணா விளையாட்டு திடலில் வளாகம் அமைப்பது, பெரிய மார்க்கெட்டில் வாகனங்களை நிறுத்துவதற்கு அடுக்குமாடி கட்டிடம் கட்டுவது, புதிய பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்துவது என்று பல திட்டங்கள், அடுக்குமாடி வீடுகள் கட்டி ஏழை மக்கள் இருக்கிற பகுதியில் அவர்களுக்கு கொடுப்பது என்பதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக புதுச்சேரி மாநிலம் பொலிவுறு நகரமாக மாறும். அது வெகு விரைவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு தேவையான நிதியை இதற்கு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகிற மாநிலம். இப்பொழுது சுற்றுலா பயணிகள் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த கொரோனா தொற்று குறைகின்ற காரணத்தால் சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். புதுச்சேரியில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நம்முடைய அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பொலிவுறு நகர திட்டத்திலே அதையும் இணைத்திருக்கிறோம். இப்பொழுது சுமார் 17 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் ஒரு வருடத்திற்கு புதுச்சேரிக்கு வருகிறார்கள். அதை 50 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. அதற்கு தேவையான திட்டங்களாக இருக்கின்ற புதுச்சேரி மாநிலத்தில் பல கேளிக்கைகள் கொண்ட அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய அரசுடைய திட்டம். டிஸ்னி வேர்ல்ட் போன்றவைகள், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் போன்றவைகள் அமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய திட்டம். அதை கொண்டு வருவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறோம்.